நெல்லை மாவட்டம் சீவலப்பேரியில் மாயாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திடுக்கிடும் கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? சுடலை கோவிலை யார் நிர்வகிப்பது என்ற போட்டியில் கோவில் பூசாரி விரட்டி விரட்டி கொலை செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தில் முக்கிய சாட்சியாக இருந்த நபரும் தற்போது கொலை செய்யப்பட்டுள்ளார். பதற வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி கோனார் தெருவைச் சேர்ந்தவர் 38 வயதான மாயாண்டி. வீட்டில் ஆடு மாடுகளை வளர்த்து விவசாய தொழிலும் செய்து வந்துள்ளார். வியாழக்கிழமை மாலை சீவலப்பேரி கலியாவூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை வழிமறித்த மர்ம கும்பல் கண்ணி வைக்கும் நேரத்தில் மாயாண்டியை சரமாரியாக வெட்டி தாக்கிவிட்டு தப்பியோடியது. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோர் மாயாண்டி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த சீவலப்பேரி போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீவலப்பேரியில் உள்ள புகழ்பெற்ற சுடலை கோவிலை நிர்வகிப்பதிலும் கடைகள் வாடகைக்கு விடுவதிலும் இரு சமூகத்திற்கு இடையே பிரச்சனை இருந்துள்ளது. இரு சமூகத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கோவில் பூசாரி சிதம்பரம் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து சீவலப்பேரியில் இரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. பூசாரியின் கொலைக்கு நீதி கேட்டு தொடர் போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். கொலை செய்யப்பட்ட கோயில் பூசாரி சிதம்பரத்தின் உறவினர்தான் தற்போது கொலை செய்யப்பட்ட மாயாண்டி. பூசாரி சிதம்பரத்தின் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக இருந்த மாயாண்டி நீதிமன்றத்தில் ஆர்வமாக கொலை வழக்கை நடத்தி வந்துள்ளார். பூசாரி கொலை வழக்கில் 17 பேர் கைது செய்யப்பட்டாலும் தற்பொழுது 3 பேர் மட்டுமே குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் உள்ளனர். மேலும் பூசாரி கொலை வழக்கில் சாட்சிகளை மாயாண்டி நீதிமன்றத்தில் தொடர்ந்து நிறுத்தி வருவதால் கொலை வழக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பூசாரி கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள்தான் மாயாண்டியை கொலை செய்திருக்க வேண்டும் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. 3 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் கொடூர கொலை சம்பந்தமாக 14 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் 9 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவான 5 பேரை தேடி வருகின்றனர். கைதானவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.